நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் க்ளிக் பண்ணும்போது போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமநாதபுரத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தன்னை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாக கதிரமங்கலத்தில் உள்ள காதல் கணவன் வீட்டு வாசல் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை உண்டாக்கியது ஆய்வாளரின் அறிவுரைக்கு பிறகு மூன்று மணி நேர தர்ணா போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறார் அந்த இளம்பெண் இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளம்பெண்ணான கனிமொழியிடம் விசாரித்தோம் எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் தூவிபுரம் எனது பெயர் கனிமொழி பிகாம் பட்டதாரி நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள எனது சிட்டி வீட்டில் தங்கி அங்குள்ள நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தேன் அங்கு வேலை பார்க்கும் சமயத்தில் மதன் என்கிற இளைஞர் ஒருவர் முகநூல் மூலமாக நண்பரானார் செல்போனிலும் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த சூழலில் என்னுடைய செல்போன் நம்பரை தஞ்சை மாவட்டம் கதிரமங்கலம் மாணிக்கம் நாச்சியார் கோயில் தெருவை சேர்ந்த பிகாம் பட்டதாரியான வெங்கடேஷ் அவரது நண்பரான மதனிடம் வாங்கி என்னிடம் பேசி வந்தார் பிறகு அது காதலாக மாறியது இரண்டரை ஆண்டுகள் ஒன்றாக காதலித்தோம் தான் தூத்துக்குடியில் உள்ள அரசு தேர்வுக்கான தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்தார் வெங்கடேஷ் கூடவே என்னையும் தூத்துக்குடியில் அவர் பயிற்சி பெறும் தேர்வு மையத்திலேயே ரயில்வே துறை தேர்வுக்கு சேர்த்து வைத்தார் வெங்கடேஷ் அங்கு சென்றதும் இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் உள்ள அம்மன் கோயில் ஒன்றில் எனக்கு தாலியும் கட்டினார் அதன் பிறகு கணவன் மனைவியாகவே இருவரும் வாழ்ந்து வந்தோம் அதன் மூலம் கர்ப்பமும் அடைந்தேன் இது வெளியில் தெரிந்தால் வேறு மாதிரி ஆகிவிடும் அப்பா அம்மாவிடம் சொல்லி சம்மதம் வாங்கும் வரை இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் என்று கூறி வற்புறுத்தி கருகலைப்பு மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கர்ப்பத்தையும் கரைத்தார் பெற்றோரிடம் இது குறித்து பேசி சம்மதிக்க வைத்து அழைத்து செல்வதாக வந்தவர் கொடுத்த வாக்குறுதியை மீறி வேறு திருமணம் செய்து கொள்ள பெண் பார்ப்பதை கேள்விப்பட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கதிராமங்கலம் வந்து வெங்கடேஷிடம் பெற்றோரிடம் முறையிட்டேன் கோபமான வெங்கடேஷின் உறவினர்கள் அடித்து விரட்டினார்கள் வேறு வழி இல்லாம திரும்பச் சென்று ராமநாதபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி புகாரும் அளித்தேன் அதற்கான காவல் நிலையத்தில் மனு ரசீதையும் பெற்றுக்கொண்டு இங்கு வந்து நீதி கேட்கிறேன் என்கிறார் கனிமொழி வெங்கடேஷின் வீட்டிற்கு வந்த கனிமொழி அவரது வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் அங்கு பொதுமக்கள் குடிவிட்டனர் இந்த தகவல் தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் காவல் ஆய்வாளரான சுகுணாவிற்கும் தெரியவர அவசர அவசரமாக விரைந்து சென்று விவரங்களை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது தனது கணவனை தன்னுடன் சேர்த்து வைக்கும் முறை தர்ணாவில் ஈடுபடுவேன் இல்லையென்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என ஆய்வாளரான சுகுணாவிடம் கூற கனிமொழியை தனியாக அழைத்து சென்று அறிவுரைகளை வழங்கி இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவுறுத்தினார் அதோடு வரும் மூன்றாம் தேதி இரு தரப்பினரையும் அழைத்து பேசி முடிவெடுக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்றும் ஆய்வாளரான சுகுணா கூறி தர்ணா போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க